நான் சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டேன், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்யா மனசா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆல்யா மனசாக்கு ரீசண்டாக தான் காலில் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, பெரிய கட்டு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சர்ஜரி நடக்க போதுங்க. பட் காலில் ஃப்ராக்சர் ஆனாலும் சரி, நான்லாம் நடிப்பேன், என்னோடய கெரியரை நான் ஒரு நாளுமே மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க இனியா சீரியல் ஷூட்டிங்க்கும் போய் நடித்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, அதாவது சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த காஸ்ட்யூமோடையே இருந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்து ஒரு போஸ்ட் சூப்பராக போட்டுருக்காங்க. அதில் என்னென்னா, கெட்டிங் ரெடி ஃபார் த சர்ஜரி, சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலுமே எனக்கு சஞ்சீவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் சஞ்சீவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நாள் கூட என்னை கேர் பண்ணுறத மிஸ் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங் ஹஸ்பண்டாக இருக்கார். அதுவும் குறிப்பாக என்னோடய குட் டைம்ஸாக இருந்தாலும் சரி, பேட் டைம்ஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சப்போர்ட்டிவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு செகண்ட் கூட என்னை பேர்டனாக நினச்சதே இல்லைங்க. அதனால தான் என்னோடய லைஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னும். அண்ட் அதையும் தாண்டி அவர் வந்து என்னை ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கேர் பண்ணிகிட்டே இருக்கார். இன்கேஸ் அவர் ஹர்ட் ஆகிட்டார்னா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காகவே அவரோட வழியை கூட என்கிட்ட காமிச்சிக்கவே மாட்டார். ஏன்னா நான் ஃபீல் பண்ணனா அவர் கஷ்டமாக இருக்குன்னு பண்ண மாட்டார். ஸோ சஞ்சீவ் எனக்கு கிடைச்சதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், என்னோட வெரி ஓன் கிஃப்ட் ஃப்ரம் காட் வந்து என்னோடய சஞ்சீவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு அழகான ஒரு போஸ்ட்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ சர்ஜரிக்கு போக போகிறாங்க, சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்.